சிவகார்த்திகேயனை மட்டுமே வச்சு படம் இயக்கிக்கிட்டு இருந்த நம்ம பொன்ராம் இப்போ சசிகுமாரை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு. அது என்ன படம்னு பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை தந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவர் பொன்ராம். இவர் இதுக்கப்புறமா ரஜினி முருகன் அப்படின்ற படத்தை இயக்கி சிவகார்த்திகேயனுக்கு நட்சத்திர அந்தஸ்து உயர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார். இதையடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு சீமராஜா அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை தரலை, படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ இவர் சசிகுமாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மகன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. படப்பிடிப்பு தேனியில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. சசிகுமார் ஜோடி மிருணாலினி ரவி அப்படின்ற ஒருத்தர் நடிக்கிறாங்க. இவங்க கூட்டணியில் சத்யராஜ், சரண்யா பொன்வண்ணன், சமுத்திரகனி, சிங்கம்புலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் இணைஞ்சிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பொறுப்புகளை பொன்ராம் மட்டுமே ஏற்றுக்கிட்டாரு. ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் என்ற பட நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. பார்ப்போம் இது சீமராஜா மாதிரி இருக்குமா இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரேஞ்சுக்கு போகுமான்னு.